வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நம்முடைய இந்திய விமானப்படை வந்து கெத்து காமிச்சிருக்காங்க, ஒரு துணிச்சலான ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 50 வருஷமாக நம்ம வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு கண்ணும் கருத்துமாக நம்மளை வந்து அமைக்கிட்டு இருந்த அமெரிக்காவையே அமெரிக்காவுடைய பாணியிலேயே வீழ்த்தியிருக்காங்க நம்முடைய இந்தியா. இந்த செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அதே போல் பிரதமர் மோடி அவர்களுடைய காலை தொட்டு வணங்கியிருக்கிறாரு ஒரு நாட்டுடைய பிரதமர். இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முதல் செய்தியாக உலக அளவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கும் அந்த விஷயத்தை பற்றி பார்த்தரலாம். ஜப்பானுடைய பயணத்தை முடித்து கொண்டே பிரதமர் மோடி அவர்கள் பப்புவா நியூகினியாவுக்கு சென்றடைந்தார். அங்கே சிறப்பான வரவேற்பு வந்து அளிக்கப்பட்டிருக்கு. விமான நிலையத்தில் அந்த நாட்டுடைய பிரதமர் ஜேம்ஸ் மராப்பா அவர்கள் வரவேற்றிருக்கிறாரு. அப்போது மோடி அவர்களுடைய கால்களை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா அமைச்சர்கள் அதிகாரிகள் வந்து வரவேற்பு கொடுத்திருக்காங்க. மேலும் பப்புவா நியூகினியாவுடைய நடன கலைஞர்கள் பாரம்பரிய நடனம் ஆடி மோடியை வரவேற்றிருக்காங்க. விமான நிலையத்துக்கு வெளியே கூடியிருந்த இந்திய வம்சாவளியினரும் வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அவர்களிடம் கை கொடுத்து வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகிழ்ச்சியை மோடி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த நாட்டுக்கு சென்ற முதல் பிரதமர் அப்படிங்கிற பெருமை மோடி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. பப்புவா நியூகினியாவில் நடக்கும் இந்தோ பசிபிக் ஒத்துழைப்பிற்கான அமைப்பு மாநாட்டில் மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி எங்கே மோடி எங்கே அப்படின்னு பூரித்த முகத்தோட தேடி வந்து ஜோ பைடன் அவர்கள் வந்து கட்டி பிடிச்சிருக்கிறாரு. நம்முடைய மோடி அவர்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஜப்பானில் மட்டுமல்ல உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைக்கும் அளவுக்கு நம்முடைய இந்திய பிரதமர் வந்து இன்னைக்கு நம்முடைய இந்தியாவை வந்து முன்னெடுத்து நிறுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் சொல்லலை நண்பர்களே, உலக நாட்டு தலைவர்களே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவுடைய தலைவரான ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பவர்ஃபுல்லான தலைவர், உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் தான் வரணும், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்கள் இடத்த தேடி நாங்கள் வரணும் அப்படின்னும், உங்களுடைய இந்த பவர்ஃபுல்லும் இப்போ ரீசெண்டாக இந்தியா வந்து ஒரு அபரிதமான வளர்ச்சியை கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க, இதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் இருக்கப்போகும் இலகுரக இரட்டை இன்ஜின் விமானங்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ORCA அப்படின்னு சொல்லப்படுகிற ஆம்னி ரோல் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற விமானத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து நம்முடைய TEDBF அப்படின்னு சொல்லப்படுகிற விமான வடிவமைப்புடைய இலகுரகம். கிட்டத்தட்ட நம்முடைய இந்திய இலகுரக தேஜாஸ் விமானங்களை போலவே இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிடா, அது என்னடா TEDBF அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது ட்வின் இன்ஜின் டெக் பேஸ்ட் ஃபைட்டர் அப்படிங்கிறது தான் இந்த TEDBF அப்படிங்கிறது. பொதுவாக சொன்னோம்னா இரட்டை இன்ஜின் கொண்ட செங்குத்தாக உயர பறக்கும் பொறிமுறையை தான், அதாவது இந்த TEDBF இருக்குல்லையா, இதைத்தான் வந்து நம்முடைய இந்திய கடற்படை வந்து கேட்டிருக்காங்க. இந்த பொறிமுறையை பயன்படுத்தி தயாரிக்கும் இலகுரக போர் விமானங்களுக்கு தான் ORCA அப்படின்னு வகைப்படுத்தி இருக்காங்க. இதில் மற்றொரு அம்சமும் இருக்குது, அது வந்து நம்முடைய இந்திய வடிவமைப்பில் உருவான காவிரி இன்ஜினை பொருத்தி பயன்படுத்த இருக்காங்க. இந்திய கடற்படைக்கு நம்முடைய சொந்த தயாரிப்பு இலகுரக தேஜாஸ் விமானங்களை இயக்க விருப்பங்கள் இல்லையா அப்படின்னா விஷயம் அப்படி அல்ல. அவர்களுடைய தேர்வு ஒற்றை இன்ஜின் அல்ல, இரட்டை இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பல காரணங்களும் சொல்லப்படுது. இந்திய விமானம் தாங்கி கப்பல் மேல்தளத்தில் வச்சு இயக்கிறதுக்கு சில நுட்பமான வடிவமைப்பு வந்து கொண்டிருக்கு. நம்முடைய கப்பலில் சாய்வான மேடை கட்டமைப்பை கொண்டிருக்காங்க. சில கப்பல் கட்டுமானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமமான தளம் வந்து அமைக்கப்பட்டு வில்லில் இருந்து தான் நான் பூட்டி எறிவது போல ஒரு பொறிமுறை மூலம் விமானங்களை இயக்க பயன்படுத்துகிறாங்க. இன்றைய நவீன உலகில் இவற்றையெல்லாம் தாண்டி மின்காந்த புலத்தை பயன்படுத்தி கப்பல் மேல்தளத்திலிருந்து நேராக மேலே வந்து செங்குத்தாக வானுக்கு உயர்த்தும் வகையிலான பொறிமுறை எல்லாத்தையுமே பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதனால நம்முடைய நாட்டுக்கு கடந்த காலத்தில் அதிக அளவிலான விமானம் தாங்கி கப்பல்களுக்கு தேவை இருக்கல. ஆனாலும் நாம வந்து இங்கிலாந்து பிறகு ரஷ்யா கிட்ட இருந்து விமானம் தாங்கி கப்பல்களை காலங்காலமாக வாங்கி பயன்படுத்திட்டு வர்றோம். தற்போது நம்முடைய இந்திய தேசத்திலேயே விமானம் தாங்கி கப்பல்களை உருவாக்க தொடங்கியிருக்கோம். அதில் ஒன்று தான் சமீபத்தில் நம்முடைய பயன்பாட்டுக்கு வந்த INS விக்ராந்த். இதன் மேல்தளத்தில் வச்சு இயக்க ஆரம்ப காலங்களில் ரஷ்ய தயாரிப்பான MiG-29K தான் தேர்வு செஞ்சு அதை வாங்கிட்டாங்க நம்முடைய நாடு. ஆனால் அடுத்தடுத்து அந்த ரக விமானங்கள் வந்து விபத்தில் வந்து சிக்கிட்டு வருது. இந்த நிலையில தான் இந்திய கடற்படை வந்து அதனை தொடர்ந்து பயன்படுத்த யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் அந்த விமானங்களை, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 46 விமானங்களை அப்படியே இந்திய விமானப்படை வசம் கொடுத்துட்டாங்க.
இந்த விமானங்கள் வந்து கடற்பரப்பில் மற்றும் நிலப்பரப்பில் இயங்கும் விதத்தில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. செயல்திறன் மிக்கது தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இதன் வடிவமைப்பு மற்றும் பொறிமுறையை சீனா வந்து திருடி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மூலமாக மறு உருவாக்கம் செய்ததோடு மட்டுமில்லாமல் இதனுடைய சாஃப்ட்வேர்லையும் புகுந்து விளையாடியிருக்காங்க. அதனை கொண்டே நம் இந்தியாவில் இயக்கும் விமானங்களை அதன் இயக்கத்தில் இருக்கும் போதே வீழ்த்துவதாக நம்முடைய இராணுவ பொறியாளர்கள் கணிச்சிருக்காங்க. அதனால கப்பல் மேலதளத்தில் வச்சு இயக்கிறக்கு நம்முடைய இந்திய கடற்படை வந்து விரும்பலை. இது ஒரு புறம் இருக்க நம்முடைய INS விக்ராந்த் வந்து மேல்தளத்தில் வச்சு இயக்கிறக்கு அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனத்துடைய தயாரிப்பன FA-18 விமானங்கள் வந்து எப்படியாவது உட்புகுத்தி விட பல விதத்துல பிரம்ம பிரத்யனங்களை மேற்கொண்டது அமெரிக்கா. ஆனா நம்முடைய நாட்டவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்சில் இருக்கும் ரஃபேல் M இதுதான் ஆர்வம். இது தவிர போயிங் நிறுவனத்தின் விமானங்களை அப்படியே கொண்டு வந்து நம்முடைய இந்திய INS விக்ராந்த் மேல் தளத்துல வைச்சு இயக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. காரணம் அளவுல பெருசு, இந்த இடத்துல ரசிகர்கள் விளையாடி இருக்காங்க அப்படின்னு நாம சொல்லணும். அதை நம்முடைய இந்திய விமான மேல்தளத்தில் வச்சு இயக்கிறக்கு அவர்களுடைய விமானங்களை மட்டுமே தேர்வு செய்யும் வண்ணம் அளவீடுகள் அமைச்சு கொடுத்திருக்காங்க ரஷ்யா. விமானங்களை கீழே உள்ள டெக்கில் இருந்து மேல்தளத்துக்கு கொண்டு செல்லும் லிஃப்ட் போன்ற அமைப்பை அப்படித்தான் வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. இந்த அளவுகள் ரஷ்ய தயாரிப்பு விமானங்களை தவிர ரஃபேல் M சீரீஸ் விமானங்களுக்கு மட்டும்தான் பொருந்தி போகுது அப்படிங்கறதான் நடைமுறையில் இருக்கும் சிக்கலு. அமெரிக்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய இந்திய கடற்படை வசம் இருக்கும் போயிங் நிறுவனத்தின் தயாரிப்பான உளவு மற்றும் கண்காணிப்பு விமான ரகமான P-8 வந்து வாங்கி பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அதே போல அவர்களுடைய MQ-9 ரீப்பர் ரகத்திலான ஆளில்லா உளவு விமானத்தை வாங்கி பயன்படுத்தி கொண்டு வர்றோம். இதுல எதுக்காக நீங்க வந்து பிரெஞ்சு தயாரிப்பு விமானங்களை கொண்டு வர விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கர்கள் வந்து கேட்கிறாங்க. இந்த இடத்துலதான் இந்தியாவுடைய சொந்த தயாரிப்புல உருவான ORCA வந்து வருது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இதுல பயன்படுத்த இருக்கும் காவேரி இன்ஜினை அதனுடைய தரத்தை வந்து மேம்படுத்துறதுல ரஷ்ய நிறுவனம் வந்து தானே முன் வந்து செஞ்சு கொடுத்திருக்காங்க. இது தவிர இதுல பயன்படுத்த இருக்கும் ரேடார் சாதனங்களை அதிஉச்ச தொழில்நுட்ப பண்புகளை கொண்டிருக்கு. இதே ரகத்திலான ரேடார் சாதனங்கள் தான் ரஷ்ய தயாரிப்பான Sukhoi-57 இயக்கத்துல இருக்கு. இதனை வந்து சேவையில ஈடுபடுத்தும் சமயத்துல இது உலகின் அதி உன்னத அதிநவீன இலகு ரக இரட்டை இன்ஜின் விமானமாக இது விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக இதுல அதாவது ORCA இருக்கு இல்லையா, இதுல வேறொரு சமாச்சாரமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிந்த வல்லுநர்கள். அதாவது அமெரிக்கா வந்து தன்னுடைய தயாரிப்பு விமானங்களை வாங்கிதான் இந்தியா பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு மறைமுகமாக அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கு. அதே சமயம் இந்தியன் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ள சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. வேற யாராச்சும் முன் வந்தாலும் அதை உள்ளடி வேலை பார்த்து தடுத்து நிறுத்தி விடுது அமெரிக்கா. பிரெஞ்சுடைய ரஃபேல் விமான தொழில்நுட்ப பண்புகளையே அந்த நிறுவனம் கொடுக்க முன் வந்த போது அதனை பல்வேறு விதமான தகிடு தத்தங்களை செஞ்சு அமெரிக்கா வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அமெரிக்காவுடைய ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் விமான இன்ஜின்களை விற்பனை செய்ய ஒப்புக்கொண்டு ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்தினாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா பின்வாங்கி சதி வேலை செஞ்சிச்சு. காரணம் பைடன் தான். அமெரிக்காவுடைய F414 இன்ஜின் தான் FA-18 ரக விமானங்கள்ல வந்து பயன்படுத்தப்படுது. இதே நிறுவனத்துடைய F404 இன்ஜின் தான் நமது இலகு ரக தேஜாஸ் விமானங்கள்ல பயன்படுத்தப்படுது. முரண்டு பிடிக்கும் அமெரிக்காவை வலிக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு தான் நம்முடைய இந்திய பிரதமர் அடுத்த மாதம் அமெரிக்கா செல்லும் சமயத்தில் சில அதிரடி முடிவுகளை எடுக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த இலகு ரக இரட்டை இன்ஜின் விமான சமாச்சாரத்தை பற்றி பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு உத்தேசித்து காய் நகர்த்திட்டு இருப்பதாக சொல்லப்படுது. அடுத்த கட்ட அதிரடியாக பார்த்தோம் அப்படின்னா AMCA இருக்கு இல்லையா, இதனுடைய பயன்பாட்டுக்கு வந்து பிரபல ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவன விமான இன்ஜின்களை வாங்க இருப்பதையும் அறிவிக்க போவதாக சொல்றாங்க. இது அமெரிக்க தயாரிப்பு நிறுவனங்களை அசைத்து பார்க்க உதவும் அப்படின்னும் அதன் மூலம் இந்தியாவிலேயே இவர்களுடைய உற்பத்தி பிரிவை தொடங்குறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில நிதி நெருக்கடியில அமெரிக்க விமான வர்த்தகத்துறை வந்து தத்தளிக்கிறாங்க. ஜோ பைடன் அவர்கள் கடந்த காலத்தை போலவே ஏதேனும் நடவடிக்கைகளை மேற்கொண்டால் ரஷ்ய தயாரிப்பு நிறுவனங்களுடைய தொழில்நுட்ப பண்புகளை பகிர்ந்து கொண்டு இந்தியாவிலேயே இந்த நிறுவனங்களை ஏற்படுத்த திட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்தியா வந்து ரஷ்யா பக்கம் நிற்கக்கூடாது அப்படின்னு பிடிவாதமாக முரண்டு பிடிக்கும் அமெரிக்கா தன்னுடைய தொழில்நுட்ப பண்புகளை பகிர்ந்து கொள்ள சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்பவர்களை அவர்களுடைய வாயாலேயே சம்மதம் தெரிவிக்கும் வகையில தான் நம்முடைய இந்திய பிரதமர் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமாக நம்ம வளர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்த ஆணானப்பட்ட அமெரிக்காவையே அவர்களுடைய பாணியிலேயே வீழ்த்தியிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் அப்படின்னு பல வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இரட்டை இன்ஜின் விமானம் மூலமாக அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கிறாரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அதனால் இந்த இரட்டை இன்ஜின் போர் விமானங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.